பிரபலமான முக்கியமான கோவில்களை கொண்ட தென்னிந்திய மாநிலம்தான் நமது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முக்கியமான நகரமான சேலத்தை கோவில்கள் கொண்ட நகரம்தான் பொதுவாக சொல்லுவாங்க. உலகத்திலேயே கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற, சரித்திரத்தில் இடம் பிடிச்ச நிறைய கோயில்கள் சேலத்திலையும் அதை சுற்றியுள்ள ஊர்களையும் இருக்கு. இதில் தனித்துவமான ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோவில் தான் சேலம் மாவட்டத்தில் அரியானூரில் இருக்கிற 1008 லிங்க கோயில்கள். தமிழ்நாட்டில் ரொம்ப பிரம்மாண்டமான அழகாக இருக்கிற கோவில்கள் இதுவும் ஒன்று. இது சிவபெருமானுக்காக கட்டின கோவில். இந்த கோவிலுக்கு நடுவில் கருவறையில் இருக்கிற லிங்கத்தை சுற்றி தான் 1007 சிவலிங்கங்களும் அமைஞ்சிருக்கு. இது இந்த கோவிலோட சிறப்பம்சம். சிவபெருமானுடைய வாகனமான நந்தி பகவான் இங்க எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்காரு. சிவபெருமானுக்கு இருக்கிற 1000 நாமங்களை கொண்டுதான் இங்க ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பெயர் அமைக்கப்பட்டிருக்கு. 2010 இந்த கோவிலை கட்டி பராமரிக்கிறது விநாயகா மிஷன். கல்வித்துறையில பல பங்களிப்புகளை செஞ்சுக்கிட்டு வர பிரபலமான ஒரு நிறுவனம் தான் இந்த விநாயகா மிஷன். கோவிலோட வாசல் இருக்கிற உயரமான மலையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அழகான கட்டிடக்கலையோட பலவிதமான வர்ணங்கள் பூசி இந்த கோயிலை அழகா வடிவமைச்சிருக்காங்க. கோவிலோட நுழைவாயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய விநாயகர் சிலை அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் இயற்கையால் சூழப்பட்டு உயரமான சங்ககிரி மலை தொடர்களும் இந்த கோவிலுக்கான அழகை மேன்மேலும் அதிகப்படுத்துது. இந்த கோவிலோட பல்வேறு பகுதிகளில் முருகப்பெருமானோட சிற்பங்களும் பல்வேறு தெய்வங்களோட சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம்னா மலை உச்சியில் உயர்ந்து நிற்கிற பெரிய அளவில் இருக்கிற ஸ்ரீ உமையம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரரோட அழகான சிலை அமைஞ்சிருக்கு. திராவிட கலாச்சாரமும் கலை நேர்த்தியும் கொண்ட அழகான கட்டிடக்கலையை இந்த கோயிலில் எல்லா இடங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப அழகான சுற்றுச்சூழலோட கண்ணை மயக்கிற காட்சியை கொண்டு பக்தி உணர்வையும் மன அமைதியையும் இந்த கோயிலோட சரணாலயம் நமக்கு கொடுக்கும். பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றுலா பயணிகளுக்கும் ரொம்ப திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.